வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கீதா. இன்று ஒரு தகவலில் இன்னைக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மஸ்கட்டில் இருக்க லுலு ஹைப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் ஒரு லுலு ஹைப்பர் மார்க்கெட். ஆக்சுவலாக இங்கே தான் எனக்கு ஒரு டவுட்டே. இங்கே தான் உங்களுக்கு என்ன டவுட்டு? என்னோட டவுட் என்ன அப்படின்னா, லுலு ஹைப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரிலையும் நிறைய கண்ட்ரியில் வந்து இந்த ஹைப்பர் மார்க்கெட் கட்டிட்டு இருக்காங்களே, இவங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க? ஒரு 10 லட்சம், ஒரு 20 லட்சம். என்னது 10 லட்சம் 20 லட்சமா? அதெல்லாம் கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? என்ன சொல்ற, உண்மையாவே 1 கோடி 1000 கோடி 100 கோடியா போட்டு ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க? 100 கோடியா, 1000 கோடி, 10000 கோடி, 1000 கோடி எல்லாம் போட்டு தானே நம்ம ஊர்லயே நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றாங்க. கோடிக்கணக்கில் காசு எல்லாத்துக்கும் ஒரு 10-10 லட்சம் 20-20 லட்சம் எல்லாத்துக்கும் கொடுத்தா ஜாலியா இருக்கலாம், எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இல்லையா? எனக்கெல்லாம் ஆசைதான். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து எத்தனை 100 கோடி பேர் இருக்கிறாங்களா? அப்போ 100 கோடி தாண்டிடுச்சு, எல்லாத்துக்கும் ஒரு 20-20 லட்சம் 15 லட்சம் வேணாம், 15 லட்சம்னு சொன்னால் அது வேற மாதிரி சொல்லுவாங்க. 20 லட்சம் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்களா 20 லட்சம் போட்டால் நல்லா இருக்கும், 15 லட்சம் போட்டுருவாங்க அப்படின்னு போடுறேன்னு சொன்னாங்களே ஏன் போடல அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? 20 லட்சம் உன் அக்கௌண்ட்ல போட்டுறாங்க, ஐ மீன் எல்லா 100 கோடி பேத்துக்கு போட்டாங்க, உன் அக்கௌண்ட்ல 20 லட்சம் வந்துச்சு, நீ என்ன பண்ணுவ? அக்கௌண்ட்ல 20 லட்சம் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், வீடு கட்டுவேன், நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டுவேன், அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் நிறைய வாங்குவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் போவேன், கோல்டு நிறைய வாங்குவேன், இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். பைக்கு காரு எல்லாம் வாங்குவேன். ஆமா கண்டிப்பா. ஓகேவா, சரி நீ அது மாதிரி நினைச்சிட்ட, உன் அக்கௌண்ட்ல 20 லட்சம் போட்ட மாதிரி என் அக்கௌண்ட்ல போடுவாங்க இல்லையா? அப்ப நானும் அதே மாதிரி நினைக்கிறேன். சரி ஓகே. இப்போ உங்க அப்பா உங்க அம்மா, எங்க அப்பா எங்க அம்மா என் தம்பி, அதாவது அதான் இந்தியாவில இருக்கிற 100 கோடி பேத்துக்கு 15 லட்சம் 20 லட்சம் கொடுத்தாங்கல்ல, எல்லாருமே இதே மாதிரி தானே நினைப்பாங்க? ஆமாவா இல்லையா? ஆமா நினைப்பாங்க. அவங்க பிடிச்சது பண்ணணும் நினைக்கிறது அது சாதாரணம் தானே? எஸ் ஓகே. இதனால நீ எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க நினைக்கிறியா? என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பேச்சுலர் பசங்க அந்த மாதிரி நம்ம பசங்கெல்லாம் போயிட்டு பைக்கு ஷோரூமில் நிற்பாங்க, கொஞ்சம் பேர் போட்டு கார் ஷோரூமில் நிற்பாங்க, லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க ட்ரெஸ் ஷோரூமு கோல்டு ஷோரூம் எல்லாம் போய் நிற்பாங்க. சேம் டைம் என்ன ஆகும் அப்படின்னா யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க, கேட்டால் என்னன்னு சொல்லுவாங்க அதான் 15 லட்சம் இருக்குது இல்லை அப்படின்வாங்க, யாரும் ஆஃபீஸ் போக மாட்டாங்க ஃபேக்ட்ரி போக மாட்டாங்க, கேட்டால் என்ன சொல்லுவாங்க அதான் 15 லட்சம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, யாரும் தோட்டத்துக்கு விவசாயத்துக்கு வேலை செய்ய போக மாட்டாங்க, யாரும் எந்த வேலைக்கு கட்டட வேலைக்கு எதுக்கும் போக மாட்டாங்க, கேட்டால் என்ன சொல்லுவாங்க அதான் 15 லட்சம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதனால் என்னாகும், அடிப்படை தேவையான வசதி வேலை எதுவுமே நடக்காது, கிளீனிங் பண்ணுறவங்கலேருந்து சவரம் பண்ணுறதுலேருந்து யாரும் எந்த வேலையும் மாட்டாங்க, கேட்டால் அதை 15 லட்சம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது ஒன்று. ஓகேவா, சரிப்பா அவங்கவுங்க தேவையில்ல அவங்கவுங்க வேலை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும், இப்போ பைக் வாங்க போகிறோம், இப்போ நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு 10 பைக்கு 20 பைக்கு வீக்கெண்டு இடத்துல ஒவ்வொரு ஷோரூம்லையும் போயிட்டு 1000 பேர் 2000 பேர் நிற்கிறாங்க. ஓகேவா, அப்போ என்ன அவங்க பைக்கோட விலை? அவங்க அதுக்கு டிமாண்ட் தகுந்த மாதிரி
நடக்கும் இதோட முக்கியமான விஷயம் யாரும் போயிட்டு பேங்க்ல லோன் எடுக்க மாட்டாங்க. என்ன எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். அதுல இருந்து மீண்டு வரதுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம் இது. ஸோ இப்போ உனக்கு சொல்லு, உனக்கு 15 லட்சம் வேணுமா இப்படி? அதாவது நீ உழைக்காம உனக்கு 15 லட்சம் அக்கௌண்ட்ல வேணுமா? ஆக்சுவலா வேண்டாம்னு சொல்ல முடியாது, பட் இதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்கு, இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னும் போது சும்மாலாம் எனக்கு அந்த 15 லட்சம் எனக்கு வேண்டாம். என்னோட இதில் நான் ஏதாவது ஒரு வழியில் நான் வந்து ஏர்ன் பண்ணி அந்த 15 லட்சம் நான் சம்பாரிச்சிக்கிறேன், எனக்கு சும்மா வேண்டாம். பட் ஆனால் வேணும், ஆனால் அது சும்மா மட்டும் வேண்டாம். இல்லை, உனக்கு 15 லட்சம் வந்துச்சுன்னா இப்போ இருக்கிற 15,000 ஈக்குவலாக தான் அது மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதாவது வந்து இப்போ இருக்க 15,000 ரூபாய்க்கு நான் என்ன பண்ண முடியுமோ அதே தான் என்கிட்ட வந்து 15 லட்சம் இருந்தாலையும் பண்ண முடியும், அந்த லெவலுக்கு தான் நம்ம வந்துருவோம் இந்த மாதிரிலாம் வந்து ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து அப்படி ஒரு இது வேண்டாம். ஏதா இருந்தாலும் நான் ஏர்ன் பண்ணி நான் சம்பாரிச்சுக்கிறேன், அதனால அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வேண்டாம். உனக்கும் வேண்டாம், மத்தவங்களுக்கும் இது புரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 15 லட்சம் எப்படா போடுவாங்க அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலா யார் அரசியலா எடுத்துக்க வேணாம். நிறைய டைம் வந்து நான் நினைச்சிருக்கேன், நமக்கு வந்து 1 கோடி ரூபாய் வந்து நமக்கு கீழே எங்க கிடைச்சதுன்னா நம்ம வச்சு என்ன நல்லா பண்ணலாம், எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு நான் நினைச்சிருக்கேன். பட் அது மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னாலையும் இல்ல, கீழே 1 கோடி ரூபாய் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கிடைக்கிறது விஷயம் இல்ல, பட் எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோஸ் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரிலாம் நடக்கிறத வந்து நம்ம ஆசைப்படவும் வேண்டாம், நம்ம இருக்க மாதிரியே போகலாம், நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். இந்த வீடியோஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.